நேற்றைய தினம் பாஜக தலைவர், அதாவது பாஜகவினுடைய அகில இந்திய தமிழ்நாடு பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அதாவது விரைவில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 5 மாசத்துக்குள்ள ஒரு எலெக்ஷன் வரக்கூடிய இருக்குது அப்படின்னு. என்னடா அது 5 மாசத்துல எலெக்ஷன் வருது அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை வேற ஏதோ நடக்க போகுதுன்னு பார்த்தா, உள்ளாட்சி தேர்தல் 9 மாவட்டங்கள் பிரிச்சு அதை பத்தி சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து 9 மாவட்டத்துக்கும் பொறுப்பாளர் இன்சார்ஜ், அதாவது மாவட்ட இன்சார்ஜ்னு போட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து இவருக்கு வந்து தென்காசி கொடுத்துருக்குறாங்களாம். அதில் வந்து வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கணும், என்னென்ன முயற்சிகள் செய்யணும், மக்களிடத்துல எப்படி பிஜேபியை கொண்டு போகணும் அப்படின்றத வந்து ஒரு ஒருவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் வந்து அதிமுகவோட கூட்டணி இருக்கும், அந்த கூட்டணியும் இந்த கூட்டணியும் முடிவு செய்ய எங்கள் தலைவர் மாநில தலைவரும் அந்த இவர் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் சேர்ந்து முடிவு செய்வாங்க. அதன் பிரகாரம் அது ஓகே. ஆனால் எங்கள் பணி எங்கள் கட்சி வளர்ச்சிக்காக நாம் பாடுபடுறது எங்களுடைய முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டெப்பு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து ஒரு இது சொன்னார். எப்படி சொன்னாருன்னா, இந்த நீட்டு அப்படின்றத வந்து திமுக வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பவில்லை. அவங்க வந்து ஒரு பிண அரசியல் செய்கிறவங்க. இப்போ அந்த பிண அரசியல்ன்றது அநீதா கிட்ட ஆரம்பிச்சிச்சு, அதை வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இப்போ வந்து தனுஷ், கனிமொழி, சௌந்தர்யா இப்படி இந்த பிண அரசியல் செஞ்சு செஞ்சு அண்ணாதுரை காலத்திலேயே கூலி உயர்வுக்கு போராடினவர் ஒருத்தர் இறந்துட்டோன்னே அதை கொண்டாந்து நடு ரோட்டில் போட்டு பிண அரசியல் பண்ணி வெற்றி வாய்ப்பு, இது இவங்களுடைய கலாச்சாரமாகவே மாறிப்போச்சு அப்படின்றது இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிடிஆர் பிடிஆர்ன்ற ஒரு மெத்த படித்த மேதாவி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அந்த மேதாவிக்கு வந்து 100% தெரியும் நீட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னு. அதுக்கு வந்து எல்லா விதமான பாதுகாப்பும் அந்த சட்டத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுனால அதாவது ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதை நீக்கிறதுக்கு ஒரே அதிகாரம் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு பாராளுமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சாரு தப்ப எதுவும் முடியாது. ஆக மொத்தம் அது முடியாது. ஆனால் பிடிஆருக்கு எல்லாம் தெரிஞ்சு கூட தெரியாத மாதிரி நடிக்கிறாருன்னா, இந்த கட்சி இந்த சுகபோகம், இந்த நிதி அமைச்சர்ன்ற இந்த பதவி, இதுக்காக இந்த மாதிரி ஒரு இரட்டை நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வரும் வராது, வரும் வராதுன்னு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடணும். நீட்டு இனிமேல் ஒழிக்க முடியாது, நீட்டு வரும், எல்லா பிள்ளைங்களும் நல்லா படித்து பாஸ் ஆகுங்க, நம்மளுடைய மாநில பிள்ளைகள் நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சுவோம் அப்படின்றது. இந்த நீட்டை பற்றியும் இந்த இதை பற்றியும் இந்த திமுகவினுடைய இந்த மாதிரி செயல் பற்றியும் அவர் வந்து வெகுவாக இது பண்ணியிருந்தார். எதாக இருந்தாலும் எங்களுடைய தலைவர் வந்து அண்ணாமலைஜியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வந்து இந்த பகுதி எனக்கு கொடுத்த இந்த தொகுதியை வந்து இந்த அமைப்பு திருநெல்வேலி மாவட்டத்தை நான் வந்து சிறப்பாக வெற்றி பெற பாடுபடுவேன் என்று உறுதி சொன்னார்.